रजोजुषे जन्मनि सत्ववृत्तये स्थितौ प्रजानां प्रलये तमस्पृशे अजाय सर्गस्थितिनाशहेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜாபாலி ஆசிரம வர்ணனத்தில் தான் இருக்கோம் இல்லையா? போன கிளாஸில் வந்து அந்த பிரம்மலோகம் ஆசிரமம் அகம் அபஷ்யம் அதோடு நிறுத்தினோம் இல்லையா? அதிரமணீயம் அபரமிவ பிரம்மலோகம் ஆசிரமம் அபஷ்யம் அதோடு நிறுத்தினோம் இல்லையா? ஆ, மேலே படிங்கோ. மாமா படிக்கிறாரா? ஆ, பிரகாஷ் மாமா படிக்கிறீங்களா? என்ன அப்படின்னா, இங்க வரப்போறது எல்லாமே வந்து இப்போ அந்த ஜாபாலியினுடைய ஆசிரம வர்ணனை தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எத்திரச்ச மலினதா ஹவிர் தூமேஷு ந சரித்தேஷு, எங்க வந்து அந்த மலினதா அப்படிங்கிறது இங்க வந்து அழுக்குத்தன்மையோட கருப்பு ஆர் அதில் வந்து ஒரு ஒரு கரும்புள்ளி தன்மைங்கிறது எதில் இருக்குன்னா ஹவிர் தூமேஷு, அந்த ஹவிஸ்லேருந்து யாகம் பண்ணுறதுலேருந்து வர தூமங்களில் தான் வந்து மலினதாங்கிறது காணப்படுறதே தவிர ந சரித்தேஷு, ஒருத்தருடைய சரித்திரத்தில் இல்லை, அவளுடைய கேரக்டரில் தெர் இஸ் நோ ஃப்ளா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இது வரைக்கும் ஜரையா ந தனா தன அபிமானேன அது வரைக்கும் வந்து வரப்போகிறது எல்லாமே வந்து என்னென்னா பரிசங்கியா அலங்காரம். இந்த பரிசங்கியா அலங்காரமே உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒன்றுத்தை சொல்லிட்டு நிஷேதம் சொல்லி சொல்கிறது பரிசங்கியா. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த நிஷேதம்ங்கிறது நாங்கிற ஒரு வார்த்தையால் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து குவலையானந்தத்தில் எடுத்துட்டேன்னா அது என்னது ஸ்னேகக்ஷயேஷு, அது என்ன வரும் ஸ்லோகம், கோலியானந்தத்தில் வந்து பரிசங்கியா நிஷித்திய ஏக ஏகம் ஏகஸ்மின் வஸ்த்ரு யந்திரணம் ஸ்னேகக்ஷய பிரதீபேஷு ந ஸ்வாந்தேஷு நதப்ருவாம். இதுதான் வந்து உங்களுக்கு கோலியானந்தத்தில் கொடுத்துருக்கிற லக்ஷணமும் எக்ஸாம்பிளும். ஏகம் ஏகஸ்மின் நிஷித்திய, ஒன்றுத்தை ஒரு இடத்தில் நிஷேதம் பண்ணிவிட்டு, வஸ்து யந்திரணம் பரிசங்கியா, வேற ஒரு இடத்துல சொல்கிறது வந்து பரிசங்கியா. பிரதீபேஷு ஸ்னேகக்ஷய நதப்ருவாம் ஸ்வாந்தேஷு ந, அதாவது தீபத்தில் தான் வந்து ஸ்னேகம், ஸ்னேகம்ங்கிறதுக்கு ராகம் அனுராகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொன்று வந்து எண்ணெய்க்கும் ஸ்னேகம் தான் சொல்லுவோம். ஸோ வந்து அந்த அந்த தீபத்தில் வந்து ஸ்னேகம் வந்து குறைஞ்சிடுது, ஆனால் இந்த சுந்தரிகளினுடைய இந்த ஸ்திரீகளினுடைய ஹிருதயத்தில் அந்த ஸ்னேகத்தினுடைய க்ஷயம்ங்கிறதே இல்லை, பிரேமத்தினுடைய அபாவம்ங்கிறதே காணப்படலை அப்படின்னு. ஸோ ஒன்று ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து அதை வந்து நிஷேதம் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பரிசங்கியா அலங்காரம் சரியா? இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதில் சொல்கிறது வந்து இந்த சப்தத்தக பரிசங்கியான்னு ஒன்று இருக்குது, அர்த்தத்தக பரிசங்கியான்னு இன்னொன்று இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த ஒரு பேராகிராஃபில் வரப்போகிறது எல்லாமே சப்தத்தக பரிசங்கியா. சப்தத்தக பரிசங்கியானா என்னன்னா, அந்த நிஷேதம் அப்படிங்கிறத ந அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் கவி. அர்த்தத்தக பரிசங்கியாங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டுத்திலையுமே சப்தத்தக பரிசங்கியா அர்த்தத்தக பரிசங்கியா ரெண்டுத்திலையுமே உங்களுக்கு வந்து ஸ்லேஷம்ங்கிறது அப்ளை ஆக போகிறது, அந்த ரெண்டு மீனிங்கிறது வரப்போகிறது. பட் இது சப்தத்தகல வந்து டைரக்டா தே வில் பி ஒரு நங்கிற ஒரு பதம் போட்டு நிஷேதம் கிளியராக சொல்லியிருப்பா, அர்த்தத்தகல வந்து நங்கிற பதம் போட்டிருக்க மாட்டான். ஸோ அந்த அர்த்தம் மூலமாக தான் ஒரு நிஷேதத்தை தெரிவிச்சிருப்பான். அதுதான் வந்து ரெண்டும் டிஃப்ரென்ஸு. இப்போ முதல்ல பார்க்க போடுறது இந்த பேராகிராஃபில் இருக்கிறது எல்லாமே சப்தத்தக சப்தம் மூலமாக வருகின்ற ஒரு பரிசங்கியா அலங்காரம், வேர் த நிஷேதா இஸ் represented or denoted by the word, by the letter na. புரியுறதா? ஸோ வந்து இங்கே எத்திரச்ச மலினதா ஹவிர் தூமேஷு ந சரிதேஷு, எங்கே அந்த மலினத்தன்மைங்கிறது ஹோமம் செய்யும் அந்த தூமத்திலிருந்து அந்த ஹவிஸிலிருந்து வருகின்ற தூமத்தில் தூமங்களில் காணப்படுகிறதோ ந சரிதேஷு, அங்கே இருக்கிற அந்த முனிஜனங்கள் அங்கே இருக்கிற அந்த அந்த ரிஷி கூட்டங்களினுடைய சாரித்திரம் சரித்திரத்தில் வந்து ஒரு மலினதாவும் கிடையாது. அதுக்கப்புறம் படிங்க, இது ஃபுல்லாக படிச்சிருங்கோ அந்த இது வரைக்கும். முக்க ராக சுகேஷு ந கோபேஷு தீக்ஷ்ணதா குஷ அக்ரேஷு ந ஸ்வபாவேஷு செஞ்சலதா கதலி தலேஷு ந மனசு சக்ஷுராக கோகிலேஷு ந பரகலத்ரேஷு
கண்டக்கிரக கமண்டலுசு ந சுரதேஷு மேகலா பந்த விரதேஷு ந ஈர்ஷ்யா கலஹேஷு தனஸ்பர்ஷ ஹோமதேனிஷு ந வனிதாசு பக்ஷபாத கிருகவாகுஷு கிருகவாகுஷு ந வித்யா விவாதேஷு பிராந்தி அனல பிரதட்சிணேஷு ந சாஸ்திரேஷு பிரதட்சிணாசு சங்கீர் பிரதட்சிணாசு ந சாஸ்திரேஷு பிரதட்சிணேஷு ந சாஸ்திரேஷு வசு சங்கீர்த்தனம் திவ்ய கதாசு ந திருஷ்ணாசு கணனா ருத்ராட்ச வலயேஷு ந சரீரேஷு முனி பால நாகஹ க்ரது தீக்ஷ்யா ந மிருத்யுனா ராம அனுராகஹ ராமாயணேன ந யௌவனேன முக பந்த விகாரஹ ஜரயா ந தன அபிமானி அபிமானேன. ஸோ வந்து இங்கே வந்து அந்த சொல்லிகிட்டே வரா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, முகராக சுகேஷு ந கோபேஷு, முகத்தில் ஒரு ராகஹ, ராகஹனா இது சிகப்பு தன்மை, அதாவது ரெட்டு ரெட்டிஷ்னஸ். ஸோ அந்த ரெட்னஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ரெட்டிஷுங்கிறது என்னன்னா, சுகேஷு ந கோபேஷு, அங்கே இருக்கிற சுகங்கள் அந்த கிளிகள் இடத்துல தான் வந்து அந்த ரெட்டிஷு அதனுடைய பீக்கில் பார்க்க முடியுமே ஒழிய ந கோபேஷு, கோபத்தில் பார்க்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ எல்லாருமே அந்த கோபம் அதிலெல்லாம் தாண்டினவா, அதுக்கெல்லாம் வந்து அவ உட்பட்டவா இல்லை. அவளுக்கு வந்து அந்த கோபோபி கோபி குருத்தகன பவதி ஸ்ம தேன முகசிய வைரூப்பியமபி ந குத்ராபி அதிர்ஷ்யத அப்படின்னு போடுறார். ஸோ அவளுக்கு வந்து கோபத்தினால் அவள் வந்து ஆட்கொள்ளப்படவில்லை. அதனால் அந்த காரணத்தினால் அந்த சிவகப்பு கலரு அப்படிங்கிறது நீங்கள் சுகங்களில் தான் பார்க்க முடியுமே தவிர அவகிட்ட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் தீக்ஷ்ணதா சுக குஷ அக்ரேஷு ந ஸ்வபாவேஷு, அந்த தீக்ஷ்ணதா அப்படிங்கிறது இங்கே ஷார்ப்னஸ்னு வச்சுக்க வேண்டாம், அந்த அந்த ஷார்ப்னஸ்க்கு இருக்கிற ஒரு குரூரத்துவங்கிறது ஒன்று இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு வஸ்து வந்து கூர்மையாக இருந்ததுன்னா அதால் குத்தினா இன்னொருத்தர் வந்து ஹர்ட்டாவா, அந்த மாதிரி ஒரு குரூர ஸ்வபாவம்ங்கிறது குஷ அக்ரேஷு அப்படின்னா, வெறும் கர்ப்ப தர்ப்பத்தினுடைய அக்ரம் அக்ரபாகத்தில் தான் அதை நீங்கள் வந்து அந்த அந்த தீக்ஷ்ணதாங்கிறது புத்தி சாமர்த்தியம் இல்லை, திருப்பியும் சொல்கிறேன், அந்த குரூரத்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு தீக்ஷ்ணதா, அது வந்து குஷத்தினுடைய தர்பையினுடைய அக்ரபாகத்தில் பார்க்கலாமே தவிர ந ஸ்வபாவேஷு, அந்த குரூர ஸ்வபாவம்ங்கிறது அங்கே இருக்கிறவா யார்கிட்டையுமே கிடையாது. அடுத்தது சஞ்சலதா கதலீதலேஷு ந மனசு, சஞ்சலதா அப்படிங்கிறது சஞ்சல ஸ்வபாவம், அப்படி இப்படி ஆடுறது அப்படிங்கிறது கதலீதலேஷு வாழை இலைகளில் வேணால் பார்க்கலாமே தவிர அவளுடைய மனசில் அவளுக்கு வந்து சஞ்சலதா அப்படிங்கிறதே கிடையாது, அப்படியே நிர்மல இதுவாக சித்தத்தோடு இருப்பாவா. அதுக்கப்புறம் சக்ஷு ராக கோகிலேஷு ந பரக்கலத்ரேஷு, ஸோ சக்ஷுஷோகோ ராக, அந்த கண்களினுடைய ராகம் அப்படிங்கிறது கலர், அந்த கலர்னு எடுத்துட்டோன்னா கோகிலேஷு, அந்த கோகில பட்சிகளுக்கு தான் அவைகளினுடைய கண்கள் தான் செவந்து இருக்குமே தவிர பரக்கலத்ரேஷு சக்ஷுராக ந, இன்னொரு ஸ்திரீக்கிட்ட ராகங்கிற இடத்துல அந்த இடத்துல நீங்கள் வந்து அனுராகம்னு எடுத்துக்கணும், அந்த ஸ்னேகபாவம்ங்கிறது இன்னொரு ஸ்திரீகள் கிட்ட அவருக்கு அவள் வந்து காமிக்க மாட்டா. பரகலத்ரேஷு அப்படின்னா இன்னொருத்தனுடைய பத்னி. அதுக்கப்புறம் கண்டக்கிரக கமண்டலேஷு ந சுரதேஷு, கண்டக்கிரக அப்படிங்கிறது கழுத்தை பிடிச்சிக்கிறது, கழுத்தை பிடிச்சிக்கிறதுனா ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. அவள் வந்து என்ன அப்படின்னா, சுரத வியாபாரம்ங்கிறது அவளுக்கு கிடையாது, அந்த ஸ்திரீ சம்போகம்ங்கிறது அவளுக்கு கிடையாது. எதனுடைய கழுத்தை அவள் பிடிச்சிக்கிறான்னா கமண்டு ருஷு, அந்த கமண்டுலுவை அந்த கழுத்தில் பிடிச்சி அதனுடைய நெக்கு போர்ஷனில் பிடிச்சிட்டு போகிறாள், அதில் தான் அவளுக்கு கண்டக்கிரகம்ங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் மேகலாபந்தக விரதேஷு ந ஈர்ஷ்யா கலகேஷு, மேகலாபந்தக மேகலாங்கிறது அந்த அவ வந்து அந்த அந்த மஞ்சிர தரா அந்த இடுப்பில் கட்டிக்கிறாளே அந்த சன்னியாசிகள் முனிவர்கள், ஆமாம் மஜ்ஜா, அந்த மஜ்ஜாங்கிறது அந்த அது வந்து அந்த மேகலாபந்தக விரதேஷு ந ஈர்ஷ்யா கலகேஷு. ஸோ ஒரு ஒரு விரதங்களில் அவள் அந்த மாதிரி ஒரு மஜ்ஜா கட்டிக்கிறாளே தவிர ஈர்ஷ்யா கலகங்களில் அந்த மாதிரி ஒரு மேகலாபந்தம்ங்கிறதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவள் வந்து வேற யாரையும் வந்து அந்த மாதிரி ஒரு பனிஷ் பண்ண மாட்டான், ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு கலகம் வந்து வேற யாரையாவது கயிறால் கட்டி போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
அப்புறம் ஸ்தனஸ்பர்ஷா ஹோமதேனுஷு ந காமினீஷு. ஸ்தனஸ்பர்ஷா அப்படிங்கிறது ஸ்தனங்களை ஸ்பர்ஷிக்கிறதுங்கிறது இங்கே வந்து கோகுலனுடைய அந்த மில்கிங் த கவ் ஆகும்போது தான் அதை வந்து டச் பண்ணுவாளே தவிர காமினிகள்கிட்ட அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு புத்தியே கிடையாது. சரியா இருக்கா? ஆ ஹோமதேனுஷு தான். ஆ அதான். அப்புறம் பக்ஷபாதா கிருகவாக்குஷு ந வித்யாவாதிஷு வித்யா விவாதேஷு. சாரி, பக்ஷபாதா அப்படிங்கிறது பக்ஷங்கிறது உங்களுக்கு ரக்க, அதனுடைய ஒரு பாத்தம், அதனுடைய ஒரு வீழ்ச்சி, இல்லைன்னா அது மேலே இறக்கிறது கீழே பண்ணுறது, அதெல்லாம் வந்து எதுக்கிட்ட பார்க்கலன்னா பக்ஷிகள் கிட்ட தான் பார்க்க முடியும். ந வித்யா விவாதேஷு, வித்யா சம்பந்தமான விவாதங்கள் அந்த டிபேட்ஸில் நம்ம வந்து பக்ஷபாதம்ங்கிறது அங்கே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதுவே இல்லாமல் பார்ஷியா இம்பார்ஷியலாக இருக்கிறான். அந்த மாதிரி அந்த பக்ஷபாதகங்கிறது எங்கேயாவது பார்க்க முடியும், அந்த முனிவர்களால் எங்கேயாவது பக்ஷபாதம்ங்கிறது அந்த ஆசிரமத்தில் பார்க்க முடியும்னா அது வந்து பக்ஷிகள்கிட்ட தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு வித்யா விவாதேஷு அந்த ஞானம் சம்பந்தமான ஒரு விவாதங்களில் பக்ஷபாதம்ங்கிறதே கிடையாது. அதாவது ஒரு தரப்பில் தீர்ப்பு கொடுக்கறது ஒரு தரப்பார் தான் சரி அப்படின்னு சொல்லவே மாட்டா. அதுக்கப்புறம் பிராந்திஹி அனல பிரதக்ஷிணாசு ந சாஸ்திரேஷு. ஸோ வந்து அவளுக்கு வந்து பிராந்திஹி அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் எடுத்துக்கணும், ஒன்று பிரமஹா இன்னொன்று பிரமணம். ஸோ அவளுக்கு வந்து அந்த பிரதக்ஷிணாசு பிராந்திஹி அப்படிங்கிறது அந்த அனல பிரதக்ஷிணாசு அந்த அக்னியை சுற்றி பிரதக்ஷிணை பண்ணுறதுல தான் அவளுக்கு பிராந்திஹி. பிராந்திஹிங்கிறது அங்கே பிரமணம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும், அதுதான் அவள் சுற்றி வருவாளே தவிர ந சாஸ்திரேஷு பிராந்திஹி அப்படின்னா சாஸ்திரங்களிடத்தில் ஒரு பிரமம் ஒரு இதுங்கிறது அவளுக்கு பிராந்திங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் வசு சங்கீர்த்தனம் திவ்ய கதாசு ந திருஷ்ணாசு. ஸோ வசு சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது வசுக்களை பற்றி கேட்கறது, அவளை பற்றி ஒரு கீர்த்தனம் பண்ணுறதுங்கிறது திவ்யமான ஒரு கதைகள்லாம் இருக்கே தவிர திருஷ்ணாசு கிடையாது. அப்படின்னா வசுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று அஷ்டவசுன்னு சொல்லிக்கணும், இன்னொன்று வசுன்னா திரவியம் தனம். அந்த தனத்தில் இருக்கிற ஒரு திருஷ்ணாங்கிறது அவளுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் கணனா ருத்ராட்ச வலையேஷு ந ஷரீரேஷு. கணனா அந்த கவுண்டிங்கிறது எதுலனா ருத்ராட்ச வலயம், அந்த ருத்ராட்ச மணியை வந்து கவுண்ட் பண்ணி ஜபம் பண்ணுறதுல நானே தவிர ந ஷரீரேஷு அப்படின்னா சரீரத்தில் இருக்கிற எலும்பை கவுண்ட் பண்ணுறாங்கிற அர்த்தம் இல்லை. சரீரத்துக்கு எத்தனை ஆயுஷ் இருக்குது அந்த சரீரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ப்ராமினன்ஸை அவள் கொடுக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முனி பால நாசக கிரது தீட்சையா ந மிருத்யுனா. முனி பால நாசக, முனிவர்களினுடைய அந்த பாலம், பாலம்னா தலைமுடின்னு ஒரு அர்த்தம், அந்த பாலத்துக்கு நாசம் எங்கே அப்படின்னா அந்த யாகத்துக்கு வந்து தீக்ஷன்னு வாங்கிக்கிறா இல்லையா. தீக்ஷாங்கிறதே உங்களுக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் போத் மனசம் அண்ட் சரீரம். இது ரெண்டு, இது வந்து இதை பற்றின வர்ணனை வந்து உங்களுக்கு ரகுவம்சத்தில் வரும். அந்த திலீபன் வந்து தீட்சை எடுத்துப்பான் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது அந்த தீட்சை எடுத்துக்கிறது ஒரு மெடிடேஷன், ஒரு தபஸ் பண்ணுறதுங்கிறது, அந்த தீட்சாங்கிறது வெறும் மனசுக்கு மாத்திரம் இல்லை, நாட் ஓன்லி தி கண்ட்ரோல் ஓவர் த மைண்டு, அதுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரீரத்தையும் சரிப்படுத்திக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சரீர போஷணத்தையும் குறைச்சிக்கணும், அதுதான் தீட்சாங்கிறது. ஸோ இங்கே வந்து முனிபால நாசக கிரது தீட்சையா, அந்த முனிவர்களினுடைய பாலம், பாலம்னா தலைமுடி, அதுக்கு நாசம்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த யாகத்துக்கு உண்டான ஒரு தீட்சை, இந்த யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான ஒரு சரீர மாற்றத்தை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அங்கே தான் வந்து பாலநாசகங்கிறது வருமே தவிர ந மிருத்யுனா அப்படின்னு சொல்லும்போது இங்கே முனிபால நாசகங்கிறது முனிகுமாரர்களுக்கு மிருத்யுனா ஒரு நாசம்ங்கிறது வராது. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் ராம அனுராக ராமாயணேன ந யௌவனேன. ஸோ ராம அனுராக, அந்த ராமச்சரித்திரேன அந்த யௌவனேன ராம
என்ன சொல்கிறது, தஸ்மின் அனுராக, அந்த ராமன் இடத்தில் ராமக, தஸ்மின் அனுராக ராமாயணேன, அந்த ராமாயணத்தினால் அந்த ராமன் இடத்துல ஒரு அனுராகம் இருந்ததே தவிர, இவாளுக்கு இருக்கிற அந்த யௌவனேன ராமானுராக அப்படின்னு வரும்போது ரமா ராமாயாம் அப்படின்னு சொல்லிட்டு ரமண்யாம்னு போட்டிருக்கார். ரமண்யாம் அனுராக ந யௌவனேன, ஸ்திரீகளிடத்தில் ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஆசக்தி அப்படிங்கிறது அவளுடைய யூத் ஸ்டேஜில் இருக்கிற அவர்களினால் செய்யப்படவில்லை. முகம் அங்கவிகாரக ஜரையா ந தன அபிமானேன. ஸோ அவளுக்கு வந்து முகத்தில் வந்து ஒரு விகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு புருவத்தை தூக்கி பேசுறது இல்லைன்னா வந்து பலவிதமான விகாரங்கள் ஒரு தன தர்ப்பத்தினால் கிடையாது. அவளுக்கு பைசா இருக்குது அப்படிங்கிற ஒரு திமிரு அதனால் கிடையாது. ஜரையா வயசாயிடுத்து அப்படிங்கிறதுனால அந்த முகபங்க விகாரகன்னு சொல்லும்போது முகத்தில் வந்து இது வந்திருக்கலாம், சுருக்கம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவளுடைய புருவங்கள் கண்களினுடைய பிரதேசத்தில் ஒரு ஒரு வீக்னஸ்ஸுங்கிறது இருக்கலாம். அதெல்லாம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜரையா, வயசான தன்மையினாலே தவிர இது இதனால் கிடையாது. தன அபிமானேன கல்ல. புரியுதா? சரியா இருக்கா? அடுத்தது படிங்க. तत्र च महाभारते शकुनि वदः पुराणे वायु प्रलपतिं वयः परिणामे द्विजपतनम् उपवन चन्दनेषु जाड्यम् अग्रीणां भूमिमत्वम् एनकानां गीतश्रवणव्यसनं चिकण्डीनां नृत्यपक्षपातः भुजङ्गमानां भोगः कपीनां श्रीफल अभिलाषः मूलानां முன்னாடி சொன்ன மாதிரியே அது வந்து சப்ததக பரிசங்கியா, இங்க வந்து அர்த்ததக பரிசங்கியா அலங்காரம். ஸோ அர்த்ததகங்கிற இடத்துல உங்களுக்கு அந்த நிஷேதம்ங்கிறது எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல, அர்த்தம் மூலமாக அந்த நிஷேதம் வந்து டினோட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நானு சப்தம் மூலமாக சொல்லப்பட்டது ஃபஸ்ட்டு பேராகிராஃபில். ஸோ இதுவும் வந்து கண்டினியூஷன் ஆஃப் பரிசங்கிய அலங்காரம் அண்ட் கண்டினியூஷன் ஆஃப் ஜாபாலி ஆசிரம வர்ணனம். எத்திர ச மகாபாரதே சகுனி வதக, மகா எந்த எத்திர அப்படின்னு சொல்லும்போது எந்த ஆசிரமத்தில், மகாபாரதே சகுனி வதக அப்படின்னு சொல்லும்போது மகாபாரதம்ங்கிற ஒரு இதிகாசத்தில் சகுனிங்கிறவனுக்கு வதம் வந்ததே தவிர அந்த ஆசிரமத்தில் சகுனி வதம்ங்கிறது கிடையாது. சரியா? அத்தன அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை, அர்த்தம் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ஒரு நிஷேதம். ஸோ எத்திரச்ச மகாபாரதே சகுனி வதகன்னு சொல்லும்போது மகாபாரதத்தில் சகுனியானவனுக்கு வதம், இங்கே வந்து அங்கே தான் சகுனி வதத்துக்கு பிரசக்தியே தவிர இங்கே சகுனிங்கிறது பறவை. சரியா? அந்த பறவைகளுக்கு வதம்ங்கிறது இந்த ஆசிரமத்தில் பிரசக்தி கிடையாது. அத்ர சகுனி வதக ந அப்படிங்கிற ஒரு சப்தத்தக பரிசங்கியா சொல்லலை இந்த இடத்துல. ஆனால் அர்த்தத்தக பரிசங்கியாங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டூடு. அங்கேயும் சிலேஷம் உபயோகமாயிருக்கு, இங்கேயும் சிலேஷம் உபயோகமாயிருக்கு. நமக்கு குபலானந்தத்தில் பார்த்தேன்னா அந்த ஸ்னேகக்ஷயங்கிற எக்ஸாம்பிள் சப்தத்தக பரிசங்கியா, அங்கே நங்கிற ஒரு நிஷேதத்தை போட்டு சொல்கிறார். அதுக்கப்புறம் வர வந்து ரசிகரஞ்சனியோட ரெண்டு எக்ஸாம்பிள், அது உள்ள ஒரு எக்ஸாம்பிளில் சப்தத்தக சொல்லலை, அர்த்தத்தக. அங்கே வந்து என்ன தெரியுமோனோ, அந்த ஸ்திரீகளினுடைய கண்கள் ஆனது காது வரைக்கும் கர்ண விவரத்துவம் அது வரைக்கும் தான் பதிவர்த்தமான ஏதோ வரும், எனக்கு ஞாபகம் இல்லை இப்போது. ஸோ அங்கே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிஷேதம், அங்கேயும் ரெண்டு அங்கே ஸ்லேஷம் தான் அப்ளை ஆகுது. ஆனால் வந்து நிஷேதார்த்தம்ங்கிறது நேவை வச்சுன்னு சொல்லாமல் அர்த்தம் மூலமாக நமக்கு ஸ்புரிக்கிறது. ஸோ இங்கே வந்து எத்திரச்ச எஸ்மின் ஆசிரமே மகா சகுனி வதக ந மகாபாரதேவ சகுனி வதக. ஸோ அந்த நகாரம் போடாமல் சில இடத்துல ஏவகாரம் போட்டிருக்கார், சில இடத்துல வியாக்கியானத்தில் அந்த ஏவகாரம் சொல்லியிருக்கார். மகாபாரதே சகுனி வதக ந மகாபாரதே ஏவ சகுனி வதக ந தூ அஸ்மின் ஆசிரமே. சரியா? ஆமாம். அதுக்கப்புறம் புராணே வாயு பிரலபிதம், புராணத்தில் தான் அந்த வாயு சம்பந்தமான பிரலபிதம் அப்படிங்கிறது ஜல்பிதம்னு போட்டிருக்கார். அந்த வாயு சம்பந்தமான ஒரு ஜல்பனம், ஒரு சப்தம், ஒரு அது விஷயமான ஒரு பேச்சு அப்படிங்கிறது புராணங்களில் தான். அந்த வாயு சம்பந்தமான ஏதாவது ஒரு கதைகள்,
அங்கே இருக்கிறவாளுக்கு அந்த வாயு சம்பந்தமான ஒரு சப்தமும் வரலனா அவளுக்கு வாயு சம்பந்தமான எந்த வியாதியும் இல்லை. சரியா? வாத பித்தம்னு சொல்கிறாளே அந்த அந்த டைப் அது. சரி, அது வந்து கேவலம் புராணே ஏவ அப்படின்னு ஸ்ட்ரெஸ் அங்க. அதுக்கப்புறம் வயப்பரிணாமேன த்விஜபதனம். ஸோ வயக பரிணாமேன த்விஜபதனம், த்விஜம்ங்கிறது பல்லு. அங்கே வந்து வயசு வயசு பரிணாமேன, வயசினுடைய ஒரு பரிணாமம் அப்படின்னா ஒரு சேஞ்ச், அதன் அந்த வார்த்தக்கியன தான் என்னது அப்படின்னா த்விஜபதனம். பற்கள் விழுமே தவிர அவன் வந்து த்விஜானாம் ந பதனம்னு சொல்லணும். கேவலம் த்விஜபதனம்ங்கிற இடத்துல அங்கே திருப்பியும் அந்த சிலேஷம் வந்து ஒன்று பல்லு தந்தத்தை சொல்கிறது, இன்னொன்று வந்து பிராமணனை சொல்கிறது. ஸோ பிராமணன் விழவில்லை அப்படின்னா அவனுடைய சாஸ்திரத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கோ அந்த சாஸ்திரானுசார ஏவ தஸ்ய பிரவருத்திகி, அந்த சாஸ்திரத்துலேருந்து கொஞ்சம் கூட அவன் வந்து அவன் தடுமாறலை, அந்த வழியிலேருந்து வெளிவரல. புரியுறதா? ஸோ அதனால் என்ன சொல்கிறார், வயப்பரிணாமேன த்விஜபதனம், அவளுக்கு வயசான பொழுதிலும் பற்கள் தான் விழுந்ததே, பற்களுக்கு தான் விழுகின்ற தன்மை உண்டானதே ஒழிய அந்த பிராமணர்களுக்கு அவர்கள் கடைபிடித்து கொண்டிருந்த அந்த தர்ம மார்க்கத்திலேருந்து ஒரு பதனம் ஒரு க்ஷதிகி அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் உபவன சந்தனேஷு ஜாட்யம், அந்த உபவனத்தில் இருக்கிற சந்தனங்களில் தான் வந்து ஜாட்யம் அப்படிங்கிறது. திருப்பியும் சிலேஷம், ஜாட்யம்ங்கிறது சைத்தியம்னு குளிர்ச்சின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று வந்து மந்த புத்தின்னு அர்த்தம். ஸோ வந்து அந்த உபவன சந்தனேஷு ஜாட்யம், அந்த உபவனங்களில் இருக்கின்ற அந்த சந்தனங்களில் தான் அந்த ஜாட்யம்ங்கிறத பார்க்க முடியுமே ஒழிய தஸ்மின்னேவ ஜாட்யம் ந தூ தத்ர, அங்கே வசிக்கின்ற முனிவர்கள்கிட்ட வந்து ஜாட்யம் அந்த ஜடத்தாங்கிறது பார்க்க முடியாது. அக்னினாம் பூதிமத்வம், அக்னிதேவன் இடத்துல தான் அந்த பூதி அப்படிங்கிறது பஸ்மங்கிறது அங்கே தான் பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஐஸ்வர்யம்ங்கிறது, ஐஸ்வர்யார்த்தம். சரியா? அந்த பூதிமத்துவம்ங்கிறது அக்னியில் தான் பார்க்க முடியும். பூதிமத்துவம்ங்கிறது அக்னியை குறித்து சொல்லும்போது அர்த்தம் வந்து பஸ்மம். ஸோ அந்த பஸ்மாபாவம் அப்படிங்கிறது அக்னியில் பார்க்கப்படும். அது வந்து அக்னியில் தான் பார்க்கப்படும்னு சொல்லும்போது அந்த எம்ஃபசைஸில் முனிவர்களுக்கு வந்து அந்த பூதிமத்துவம்ங்கிறது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா ஐஸ்வர்யம்ங்கிற அர்த்தத்தில் அப்ளை ஆகும். ஐஸ்வர்யம்ங்கிறது அந்த பூத்திங்கிறது வெறும் அக்னியில் இருக்கே தவிர இந்த பிராமணால்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பூத்திங்கிறது ஐஸ்வர்ய அர்த்தத்தில் இந்த இவாளுக்கு அப்ளை பண்ணேன்னா அது சரி வராது. ஏன் அப்படின்னா அவெல்லாம் அந்த லௌகிக வைபவம் பரிகாய தபஸ்சரணே சம்லக்னாக ஆசன், அந்த லௌகிகமாக அந்த லோகத்தில் இருக்கிற அந்த அத்தனை சம்பத்துகளையும் விட்டுவிட்டு தபஸில் ஈடுபட்டுருந்தாள். ஸோ அதனால் அந்த பூதிமத்துவம் கேவலம் அக்னௌ. சரியா? அதுக்கப்புறம் ஏனகானாம் கீதஸ்ரவணம் வியசனம், ஸ்ரவண வியசனம். ஸோ அந்த ஏனகானாங்கிறது உங்களுக்கு மான்கள், அவைகளுக்கு அவைகளினுடைய கீதஸ்ரவணம் வியசனம். அவர்கள் அவைகள் வந்து த டீர்ஸ் ஆர் அட்ராக்டட் பை மியூசிக், அவளுடைய டைம் பாஸ் வந்து அதுவாக இருந்ததே தவிர இவாளுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரியா? ஸோ வந்து அந்த அந்த மான்களுக்கு வந்து அந்த கீதத்தை கேட்கணுங்கிறதுல ஒரு ஆசக்தி இருந்ததே தவிர இந்த ரிஷிகளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இவாளுக்கு வந்து அந்த மாதிரி கஸ்மின்னப்பி விஷயே சமாசக்தி அபாவாது, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஈடுபாடுங்கிறதே கிடையாது. சரியா? இங்கே வந்து என்ன அப்படின்னா கீதஸ்ரவணம்ங்கிறது இதில் வந்து பெரிய சிலேஷம் கிடையாது, இங்கே ஒன்றுமே இல்லை. இதில் அங்கேயும் கீதம் தான், இங்கேயும் கீதம் தான். அதுதான் ஒரு நிமிஷம் பார்த்துனேன். இல்லைனா வந்து கீதைய ஸ்ரவணம் பண்ணுறதுல இவாளுக்கு இதுவா ஆ வசனம் வராது, ஒட்டாது அப்போ. ஆமாம். சரி, அதுக்கப்புறம் ஷிகண்டீனாம் நிருத்ய பக்ஷபாதகா, அந்த மயில்கள் கிட்ட தான் வந்து திருப்பி அந்த பக்ஷபாதக முன்னாடி சொன்னேனே
அதே மாதிரி தான் பக்ஷபாதம்ங்கிறது. அந்த ஃபெதர்ஸ் வந்து விழருதுன்னு வச்சுக்கலாம், இல்லைனா மயில்கள் வந்து தன்னுடைய ரக்கையை ஒரு தோகையை இறக்கிறது. ஸோ அது வந்து சிகண்டிகள் கிட்ட தான் பார்க்க முடியுமே தவிர, அவள் வந்து வேற எந்த சாஸ்திர சம்பந்தமான அவளுக்குள்ளேயே அந்த முனிவர்களுக்குள்ளேயே ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு இம்பார்ஷியல் பிஹேவியர் தான் இருக்கும். ஸோ புஜங்கமானாம் போகஹ. ஸோ அண்டு போகஹ அப்படிங்கிறது அந்த படம் படாடோகம். அது வந்து எதுகிட்ட பார்க்க முடியும்னா சர்ப்பங்கள் கிட்ட தான் பார்க்க முடியுமே தவிர, அங்கே இருக்கிறவ வந்து எந்த விதமான, அங்கே போகஹங்கிறது முனிவர்களுக்கு போகாயுதம், ரொம்ப இஷ்ட சுகம், விஷய சுகம், அதில் வந்து அவளுக்கு ஈடுபாடு கிடையாது. அந்த போகத்தோடு இருக்கிறது எது அப்படின்னா அந்த சர்ப்பங்கள் தான். அதுக்கப்புறம் கபீனாம் ஸ்ரீபல அபிலாஷா. ஸோ ஸ்ரீபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பில்வ பலமாக, அந்த பில்வ பலத்தில் வந்து ஈடுபாடு எதுக்கு அப்படின்னா அந்த கபிகளுக்கு, குரங்குகளுக்கே தவிர, இவாளுக்கு வந்து ஸ்ரீங்கிறது சொத்து, அதுலேருந்து அந்த அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பலன், அதில் ஈடுபாடுங்கிறது இவாளுக்கு கிடையாது. ஸோ கேவலம் கபீனாம் ஏவ ஸ்ரீபல அபிலாஷா, அந்த ஏவகாரம் எல்லாத்தையும் சொல்லிக்கணும் இந்த அர்த்த பரிசங்கியால். மூலானாம் அதோகதி, மூலங்கள்ங்கிறது ரூட்டு, அந்த ரூட்டுக்கு தான், ஒரு மரத்தினுடைய ரூட்டுக்கு தான் அதோகதியே தவிர, அங்கே இருக்கிறவா யாருக்குமே அதோகமனம்ங்கிறது இது உனக்கு வந்து தர்மத்துலேருந்து பிரஷ்டனாக போகிறது அந்த மாதிரி அதோகமனம்ங்கிறது அங்கே இருக்கிறவ அவர் யாருக்குமே கிடையாது. அந்த அதோகமனம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மூலானாமேவ, மூலானாம்ங்கிறது விருட்சத்தினுடைய ரூட்ஸ். இது ஜாபாலி ஆசிரம வர்ணனம் சமாப்தம். சரியா, அதுக்கப்புறம் மேலே படிங்கோ. இப்போ வந்து ஜாபாலி ஆசிரம வர்ணனம் ஆயிடுத்து, இப்போ ஜாபாலி முனிவருனுடைய வர்ணனம் ஆரம்பிக்க போகிறது. சரியா, ஜாபாலி வர்ணனம். तस्य च एवं विदस्य मध्यभागं अलंकुर्वानस्य अवरी पढ़तमा இல்ல இல்ல இந்த இது வரைக்கும் படிச்சிடுங்க. ரக்தாசோக தரோஹோ அதஸ்தாயாம் உபவிஷ்டம் அது வரைக்கும். மத்யபாகம் அலங்குர்வானஸ்ய அலக்த அலக்தக ஆலோகித 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 பல்லவஸ்ய ஆலோகித பல்லவஸ்ய முனி ஜன ஆலம்பித கிருஷ்ணா கிருஷ்ண ஜல கரங்க சநாத சாக்கஸ்ய தாபச கன்யகாபிஹி மூல பாக தத்த பீத பிஷ்டாதக பஞ்சாங்க பஞ்சாங்குலஸ்ய பிஷ்ட பீத பிஷ்ட பஞ்சாங்குலஸ்ய ஹரிணா சிசுபிஹி பரிபீயமான ஆலவால சலிலஸ்ய முனிகுமாரக ஆபத்த குஷச்சீர தாம்னஹ ஹரித கோமய உபலேபன விவிக்த தலஸ்ய தக்ஷண கிருத குசும கரெக்ட் படிங்கோ குசும உபஹார தலஸ்ய தக்ஷண கிருத குசும உபஹார ரமணீயஸ்ய ந அதி மகதஹ பரிமண்டலதயா விஸ்தீர்ண அவகாசஸ்ய ரக்த சோக அசோக தர ரக்த அசோக அசோக தரோ தர அத சாயாயாம் உபவிஷ்டம். அதோட நிறுத்திக்கோங்க. ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஜாபாலியை வந்து வர்ணிக்க போகிறார். இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு நாலஞ்சு பக்கம் தள்ளிட்டு இருங்கோ. ஆ, பகவந்தம் ஜாபாலியும் அபஷ்யம். நம்ம அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வர்ணனை அத்தனையும் நம்ம வைஷம்பாயனர் பண்ணிட்டு இருக்கார் கிளி. சரியா, ஸோ அந்த மாதிரி பகவந்தம் ஜாபாலிம் அபஷ்யம், எந்த மாதிரி பகவந்தம் அப்படின்னா ரக்த அசோக தரோஹோ அதஸ்சாயாயாம் உபவிஷ்டம் பகவந்தம் ஜாபாலிம் அபஷ்யம். அதாவது சகப்பான அசோக மரம் அதனுடைய அதக கீழே அதை அடியில் இருக்கின்ற அந்த சாயா அப்படின்னா நிழல், அந்த நிழலில் உபவிஷ்டம் உட்கார்ந்து கொண்டிருந்த பகவந்தம் பகவானான ஜாபாலிம், அந்த ஜாபாலி முனிவரை அகம் வைஷம்பாயனக அபஷ்யம். சரியா, இங்கே வந்து இப்போ படித்த நீங்கள் படித்தது எல்லாமே இந்த ஆறாவது விபக்தியில் சிக்ஸ்த்து விபக்தியில் வர்றது எல்லாமே அந்த ரக்த அசோக தரோகோ அதுக்கு வந்து அப்ஜெக்டிவாக போகிறது. ஓகேவா, தஸ்ய ச ஏவம் விதஸ்ய மத்தியபாகம் அலங்குர்வானஸ்ய
அசோக ரத்த அசோக தரோஹோ தஸ்ய அப்படிங்கிறது என்னது, ஜாவாலி ஆசிரமஸ்ய, அந்த ஜாவாலி ஆசிரமனுடைய ஆசிரமத்தினுடைய இந்த ஏவம் விதஸ்ய அப்படின்னா மேல் மேல் கூறப்பட்ட அந்த ஜாவாலி ஆசிரமத்தினுடைய மத்திய பாகம் அலங்குர்வானஸ்ய, மத்திய பாகத்தில் அந்த ஆசிரமத்தினுடைய சென்டர் பார்ட்டில் பார்க் அந்த சென்டர் பாகத்தை அலங்காரம் பண்ணி கொண்டதாக இருக்கிறது இந்த ரத்த அசோக தருவானது. அப்படி இருக்கின்ற ரத்த அசோக தரோஹோ சாயாயாம் உபவிஷ்டம் அந்த உபவிஷ்டம் அந்த பகவந்தம் ஜாபாலிம் அகம் அபஷ்யம். அதுக்கப்புறம் அலக்தக ஆலோகித பல்லவசிய, அந்த ரத்த அசோக தரோஹோ, அந்த ரத்த அசோக தருகுங்கிறது எப்படி இருக்குது, அந்த அலக்தக ரசங்கள் எப்படி இருக்கோ அவைகளுக்கு என்ன ஒரு சிகப்பு தன்மம், ஆலோகிதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரெட்டு, அந்த அந்த மாதிரி ஒரு ரெட்னஸோடு இருக்கின்ற பல்லவங்கள்னால் துளிர் அதோடு இருக்கின்ற அந்த தரு அசோக தரும். அதுக்கப்புறம் முனி ஜன ஆலம்பித கிருஷ்ண அஜின ஜல கரக சனாத சகா சாக்கசிய, அந்த தரோஹோ அந்த தருவிக்கு தருவிற்கு இருக்கின்ற சாக்கசிய அப்படிங்கிறது, சாக்காங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம், இந்த இடத்துல வந்து இதெல்லாம் அந்த தருவுக்கு போகிறது, ஸோ அதனால் சாக்கசியன்னு போட்டுண்டு தரோஹோக்கு போய்டுறது. ஸோ முனிஜன ஆலம்பித, அந்த முனி ஜனங்களினால் ஆலம்பிதம்னா ஹேங் தொங்க விடப்பட்ட, கிருஷ்ண அஜினம் அப்படின்னா மான்தோல், ஜலகரகம் அப்படின்னா ஜலத்தை எடுத்து கொண்டு வர்றதுக்காக உபயோக செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் கமண்டலுன்னு வச்சுக்கோங்க, அந்த கமண்டலுவும் அந்த ஜலகரக சனாத சாக்கசிய, அந்த அந்த மரத்தினுடைய அந்த அசோக மரத்தினுடைய சாக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னா முனி ஜனங்களினால் தொங்கவிடப்பட்ட மான்தோலும் மற்றும் ஜலத்தை எடுத்து கொண்டு வருவதற்காக உபயோகம் செய்யப்படுகின்ற கமண்டலு அவைகளோடு கூட இருக்கின்ற சாக்காவை உடைய அந்த கிளைகளை உடைய அந்த அசோக தரோஹோ அதக உபவிஷ்டம் ஜாபாலிம் அகம் அபஷ்யம். சரியா? அதுக்கப்புறம் தாபச குமாரிகாபிகி ஆலவால தத்த பீத பிஷ்ட பஞ்சாங்குலஸ்ய, தாபச குமாரிகாபிகி, அந்த முனி அந்த ஆசிரமத்தில் இருக்கின்ற அந்த ஸ்திரீ குமாரிகள் அந்த தாபச அத்த முனிகுமாரிகள் அவளாம் வந்து என்னன்னா அந்த ஆலவால தத்த பீத, அதாவது அந்த ஆலவாலம்ங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த பாத்திங்கிறது அந்த மரத்தை சுற்றி கீழே இருக்கு பாருங்கோ, அந்த ஜலம் அதை சுற்றி கொட்டி வைக்கிறாள் அந்த மரத்துக்கோசரம், அது பேர் தான் ஆலவாலம். அதுலேருந்து எடுக்கப்பட்ட பீத்தம்ங்கிறது இங்கே வந்து மஞ்சள், அந்த மஞ்சள் மஞ்சளால் ஒரு பேஸ்ட்டு, அதை வந்து தன்னுடைய கையில் பூசிண்டு அங்கே வந்து ஒட்டுறான் அந்த மரத்தில், அந்த இதுன்னு வச்சுக்கோங்கோ கையினுடைய மார்க்கு பஞ்சாங்குலசியங்கிறது அஞ்சு ஃபிங்கர்ஸு, அந்த பஞ்ச அங்குலியோடு இருக்கின்ற அந்த மரங்கள் தருகு. சரியா? அதுக்கப்புறம் ஹரிண சிசுபிகி பரிபீயமான ஆலவால சலிலசிய, ஹரிண மான்களுடைய குட்டிகள் அந்த குட்டிகளினால் குடிக்கப்பட்ட அந்த ஆலவால ஜலத்தை உடைய அந்த அசோக தருகு. சரியா? பரிபீயமானம்னா குடிக்கப்பட்ட, ஆலவாலம்னா அந்த சொன்னேன் அந்த மரத்தை சுற்றி இருக்கிற ஜலம், அந்த ஜலத்தினுடைய ஜலத்தோடு இருக்கின்ற அந்த அசோக தருகு. முனி குமாரக ஆபத்த குஷ சீர தாம்னகா, அந்த முனி குமாரர்களினால் கட்டப்பட்ட என்ன, அந்த முனிகுமாரர்களினால் அந்த முனிகுமாரர்கள் என்ன பண்ணுறா, அந்த மரத்தில் வந்து அந்த குஷம் அந்த தர்பையினுடைய ஒரு 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 வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை வந்து தாம்னக அதை சுற்றி கட்டி விடுறா அந்த மரத்துக்கு. ஸோ முனிகுமாரக ஆபத்த, அந்த முனிகுமாரர்களினால் பரிவேஷ்டிதானி கட்டப்பட்ட குஷச்சீரானாம் அந்த தர்ப வஸ்திரங்களினுடைய தாமானி அப்படின்னா கயறுகள், எஸ்மின் விருக்ஷே எஸ்மின் தரவு வர்த்ததே சஹ தஸ்ய. சரியா? அதுக்கப்புறம் ஹரித கோமய உபலேபன விவிக்த தலசிய, ஹரித கோமயம் அப்படின்னா கோமயம்னா உங்களுக்கு இது சாணம் கௌ டங்கு, ஸோ அது வந்து அது லேபனம்னு பண்ணும்போது இட் இஸ் நாட் இன் தி வரட்டி கிடையாது, சாணம்
கண்டிஷனில் இருக்குது, இட்ஸ் ஸ்டில் வெட்டுன்னு இருக்கும், புரியுறதா? அதனால தான் அதை ஹரிதம்னு போட்டிருக்கார். ஹரித கோமய உபலேபன விவிக்த தலசிய, அந்த ஹரிதம் பச்சை கலரில் இருக்கின்ற அந்த கோமயம்ங்கிறது அந்த கவுனுடைய டங்கு. அதனால் அந்த சாணத்தினால உபலேபனம் நல்ல பேஸ்ட் மாதிரி அவைகள் சாணத்தை பூசறா அந்த மரத்தில். அதனால் அந்த உபலேபனேன விவிக்த தலம், அந்த அந்த சாணத்தை பூசுவதினால் விவிக்தம் அப்படின்னா ரொம்ப பூத்தம், ரொம்ப வந்து பியூரிஃபை பண்ணப்பட்ட தலசிய அந்த லோயர் போர்ஷன் உடைய அந்த அசோக தரோகோ அதச்சாயாயாம் உபவிஷ்டம். சரியா? அதுக்கப்புறம் தக்ஷண கிருத குசும உபஹார ரமணீயஸ்ய. தத்க்ஷணம் அப்படிங்கிறது அந்த க்ஷணத்தில், தத்க்ஷணம் அந்த காலத்தில் கிருதஹ ரச்சிதஹ யஹ குசும உபஹாரஹ, அப்போ தான் பூத்திருக்கு பூக்கள், ஆத அந்த பூக்களினுடைய ஒரு ரமணீயஸ்ய அப்படின்னா மனதை கவரக்கூடியவைகளாக வைகள் அதோடு இருக்கின்ற அப்போது அப்பொழுது பூத்த அந்த குசும உபகாரம் அதோடு இருக்கின்ற அந்த ரத்த அசோக தரோகோ. அதுக்கப்புறம் ந அதிமகதா, அது ரொம்ப யூ கான் கால் இட் ஆஸ் அ வெரி ஹியூஜ் ட்ரீ. அதே சமயத்தில் பரிமண்டலத்தையா விஸ்தீர்ண அவகாசஸ்ய, அவைகள் வந்து நீண்டு வளரலை, அவைகள் வந்து என்ன சொல்கிறது, அதனுடைய விட்டு வந்து பெருசாக இருக்குது, பெரிய ஒரு மண்டலாகாரமாக சர்க்கிள் போட்டுட்டு இருக்கிற மாதிரியும் விஸ்தீரணமாக இருக்குது, அதோட விட்டு வந்து லென்த்தை விட அதனோட விட்டு வந்து நீண்ட இருக்கிறத ஒரு அவகாசங்கிறது ஒரு ஒரு ஸ்பேஸ் அப்படி வந்து விரிந்த. ஸோ வந்து அதான், ஸோ பரிமண்டலத்தையா விஸ்தீர்ண அவகாசஸ்திய, அந்த மாதிரி நல்லா விட்டு வயசு நன்னா பறந்து இருக்கின்ற அந்த ரத்த அசோக தரோகோ, அந்த செகப்பான அந்த அசோக மரத்தினுடைய சாயாயாம் நிழலில் உபவிஷ்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜாபாலின் மகரிஷிம் அகம் அபஷ்யம். சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது படிங்கோ. அதி உக்ர தபோ தபோபிஹி புவனம் இவ சாகரைஹி காஜகிரிம் இவ குல அச்சலைஹி க்ரதும் இவ வைதான வன்னிபிஹி கல்பாந்த திவசம் இவ ரவிஹி காலம் இவ கல்பைஹி சமான் பரிவிருத்தம் திருப்பியும். ஸோ வந்து ஜாபாலீம் அகம் அபஷ்யம், ஃபஸ்ட்டுக்கு வந்து ரக்த அசோக தரோகோ ஜாயாயாம் உபவிஷ்டம் ஜாபாலீம் அகம் அபஷ்யம், செகண்டுக்கு வந்து மகர்ஷிபிஹி பரிவிருத்தம் ஜாபாலீம் அகம் அபஷ்யம், அந்த ரிஷிகளினால் சூழப்பட்ட அந்த ஜாபாலி முனிவரை நான் பார்த்தேன். அந்த ரிஷிபிகி எப்படி இருக்கா, அதுக்கு தான் இப்போ சொன்ன போகிற அப்ஜெக்டிவ்ஸு. உக்ர தபோபிகி புவனம் இவ சாகரையி. ஸோ உக்ர தபோபிகி ரொம்ப வந்து உக்ரசான உக்ரமான தபஸ் செய்கின்ற அந்த மகர்ஷி பிகி பரிவிருத்தம், ரொம்ப உக்ர தபஸ் செய்கின்ற அந்த மகர்ஷி ரிஷிகளினால் பரிவிருத்தம் ஜாபாலிம் அகம் அபஷ்யம். அந்த அந்த தபோபிகி உக்ர தபோபிகி அப்படி இருக்கின்ற அந்த மகரிஷிகள் இவரை சூழ்ந்து உட்காரும் பொழுது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, எதோட கம்பேர் பண்ணுறார் பாணர் அப்படின்னா, புவனம் இவ சாகரைகி, எப்படி வந்து இந்த பூமண்டலமானது பூமியானது சமுத்திரத்தினால் எல்லா சைடும் ரொப்பப்பட்டிருக்கோ, எல்லாம் வந்து பூமியானது எல்லா பக்கத்துலேயும் இட் இஸ் சரௌண்டட் பை ஓஷன்ஸ் சி, அதே மாதிரி இந்த ரிஷிகள் இவரை சுத்தின் இருக்கா. ஸோ வந்து இவரை வந்து பூமியாகவும் அந்த ரிஷிகளை சாகரத்தோடையும் கம்பேர் பண்ணுறார். அதுக்கப்புறம் கனககிரிமிவ குலபர்வதைஹி, கனககிரி எப்படி வந்து மேருமலையை மற்ற குலபர்வதங்கள் வந்து சூழ்ந்திருக்குமோ, அதே மாதிரி இவரை சூழ்ந்திருக்கிற இந்த மகர்ஷி பிஹி பரிவிருத்தம் ஜாபாலிம் அகம் அபஷ்யம். அதுக்கப்புறம் கிரதுமிவ வைதானிக வன்னிபிகி, எப்படி வந்து ஒரு யக்ஞ சம்பந்த அக்னி அக்னியால் யக்ஞமானது சூழப்பட்டதோ, ஒரு யாகம் நடக்கிறது, அந்த யாகத்தில் அந்த அந்த பர்டிகுலர் யாகத்தில் என்ன மாதிரி ஒரு அக்னியை யூஸ் பண்ணுறாளோ, அந்த யக்னிய யக்ஞ சம்பந்த அக்னியினால் சூழப்பட்ட ஒரு யாகம் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி இந்த மகர்ஷி பிஹி பரிவர்த்தம்.
சரியா? அதுக்கப்புறம் கல்பாந்த திவசம் இவ ரவிபிஹி. ஸோ கல்பாந்த திவசம் அப்படிங்கிறது என்னன்னா பிரளய காலத்தினுடைய அந்த அந்திம திவசங்கிறது எப்படி வந்து எல்லா அந்த 12 சூரியனும் அது சொல்வாள் அந்த பிரளய காலத்தில் அந்த மாதிரி எல்லா சூரியனாலையும் அந்த பிரளய கால திவசங்கிறது எப்படி சூழப்பட்டு இருந்ததோ அது போல இந்த ரிஷிகளினால் இவர் சூழப்பட்டு இருக்கார். காலம் இவ கல்பைஹி, காலம்ங்கிறது எப்படி வந்து கல்பத்தினால் சூழப்பட்டிருக்கிறதோ அதே அந்த சமயம்ங்கிறது, அதே போல இந்த ஜாபாலி முனிவரானவர் இந்த மாதிரி தன் பக்கத்தில் சமந்தாத்து அப்படின்னா நியர்பைன்னு அர்த்தம், மகர்ஷி பிஹி பரிவிருத்தம், இந்த மகர்ஷிகளினால் சூழப்பட்டவராக இருந்தார். சரியா? இங்கே வந்து இந்த ஜாபாலிங்கிறவர் ஒருத்தர் தான் உபமேயா, அதுக்கு வந்து பலவிதமான உபமானங்கள் கொடுத்துருக்கிறதுனால இது மாலா உபமா மாலோபமானு சொல்கிறார், கீழே போட்டிருக்கார். சரியா? ஆ ஓகேவா? இது வந்து முனிவர்களை வந்து முனிபிகிங்கிறது புளூரலில் கொடுத்தாலும் அவளை வந்து சமூகமாக ஒரே அர்த்தத்தில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, சமூகார்த்தே ஏகஹான்னு எடுத்துன்னு எடுத்துட்டோன்னா இவர் உபமேயம், அந்த சமூகார்த்தம்ங்கிறது உபமா அப்படின்னு உபமானம்னு சொல்லிட்டு உபமாலங்காரமும் சொல்லிக்கலாம். சரியா? ஓகேவா?